Hey guys, welcome back. In the video, we have Realme Narzo 10A and Samsung Galaxy M01. These two smartphones are specification comparison. And Narzo 10A is full in-depth review on our channel. If you want to see it, check it out in the description below. Now, let's check it out. Now, let's go to the video. ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் அண்ட் பில்டு பற்றி பார்க்கலாம். டிசைன் அண்ட் பில்டு எடுத்துட்டோம்னா நார்சோ 10A வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பாடி டிசைன் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வாட்டர் டாப் நாச்சோட வருது. ஃபோனோட வெயிட் நம்ம எடுத்துட்டோம்னா 194 grams இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே வந்து இந்த பக்கம் நம்ம சாம்சங் கேலக்ஸி M01 பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பிளாஸ்டிக் பேக் தான். ஃப்ரண்ட் சைடில் வாட்டர் டாப் நாச் கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட வெயிட் நம்ம எடுத்துட்டோம்னா 168 grams தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து ஸ்க்ரீனுக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி சாம்சங் சைட்லேருந்து எதுவுமே அஃபிஷியலாக சொல்லலை. ஸோ பில்ட் குவாலிட்டி மோரர்லஸ் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். பட் வெயிட்டை நம்ம எடுத்துட்டோன்னா சாம்சங் வந்து வெயிட்டு கொஞ்சம் கம்மியான சைட்லேயே இருக்குது. அடுத்து நம்ம டிஸ்பிளேன்னு எடுத்துட்டோன்னா ரியல்மி நார்சோ 10A வந்து 6.5 inch கொண்ட HD+ IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 88% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. அண்ட் இதில் வந்து 269 PPI வந்து பிக்சல் டென்சிட்டி இருக்குது. அதே இந்த பக்கம் நம்ம சாம்சங் கேலக்ஸி M01 வந்தோம் அப்படின்னா இதில் வந்து 5.7 inch கூட HD+ PLS TFT LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. PLS வந்து இவங்களோட சாம்சங்கோட ஓன் டிஸ்பிளே. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 19:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து 85% வந்து ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. இதோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துட்டோம்னா 295 PPI கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளேல ஷார்ப்னஸ் வந்து ரியல்மி நார்சோ 10A விட இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு வந்து பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்சோ 10A நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு காம்பேக்டான டிசைன், ஒரு நல்ல ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாம்சங்கோட டிஸ்பிளே சூஸ் பண்ணலாம். அது நம்ம சாஃப்ட்வேர்னு எடுத்துட்டோம்னா ரியல்மி நார்சோவில் வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 10 வருது. அவங்களோட ஓன் கஸ்டம் ஸ்கின் ரியல்மி யூஐயில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த பக்கம் நம்ம சாம்சங்கில் வந்தோம் அப்படின்னா சாம்சங்கில் ஆண்ட்ராய்ட் 10 அவுட் ஆஃப் தி பாக்ஸ் தான் வருது. இதில் வந்து 1UI 2.0 வருது. 1UI வந்து உங்களுக்கு ரியல்மி யூஐயை விட கொஞ்சம் ரீஃபைண்டாக இருக்கும், மோர் யூசர் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கும். யூஐ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் வந்து 1UIக்கு தான் கொடுப்பேன். அடுத்து நம்ம மெமரி அண்ட் ரேம் வேரியன்ட் எடுத்துட்டோம்னா நார்சோ 10A வந்து உங்களுக்கு 3+32 GB சிங்கிள் வேரியண்ட்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்கு, நீங்க டெடிக்கேட்டடா எஸ்டி கார்டு போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம சாம்சங்க்கு வந்தோம் அப்படின்னா இதுலயும் வந்து 3+32 GB சிங்கிள் வேரியன்ட் தான், ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் இருக்கு, EMMC 5.1 ஸ்டோரேஜ் ரெண்டு போனுக்குமே இருக்கு. அடுத்து நம்ம ப்ராசஸர்னு எடுத்துட்டோம்னா நார்சோ 10A வந்து மீடியா டெக்ல இருந்து G70 ஆக்டோகோர் ப்ராசஸர். இது வந்து 12 nanometer ஆர்கிடெக்சர்ல பில்ட் ஆனது. இது வந்து மாலி G52 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாம்சங் வந்தோம் அப்படின்னா சாம்சங்ல வந்து ஸ்னாப் டிராகன் 439 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான், 12 nanometer ஆர்கிடெக்சர்ல பில்ட் ஆனது. இதுல யூஸ் பண்ணிருக்க ஜிபியூன்னு எடுத்துட்டோம்னா அட்ரினோ 505 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம கேமரான்னு எடுத்துட்டோம்னா நார்சோ 10A ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வந்து 5 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கூட வருது. இதில் மெயின் கேமரா வந்து 12 MP F1.8 ஆப்பர்ச்சரோட வருது. செகண்டரி கேமரா வந்து 2 MP மேக்ரோ சென்சார், இதோட ஆப்பர்ச்சர் வந்து F2.4. மூணாவது வந்து 2 MP டெப் சென்சார். அண்ட் இந்த பக்கம் நம்ம சாம்சங் வந்தோம் அப்படின்னா சாம்சங்லேயும் வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 5 MP தான் தராங்க. அண்ட் பேக் கேமரான்னு எடுத்துட்டோம்னா 13 MP கேமரா F2.2 ஆப்பர்ச்சரோட வருது. அண்ட் 2 MP டெப்த்து. ஸோ சாம்சங்கில் வந்து உங்களுக்கு டுவல் கேமரா செட்டப் தான் இருக்குது. பட் நார்சோவில் அந்த மேக்ரோ சென்சார் இருந்தும் வந்து பெரிய யூஸ் இல்லை. நம்ம ஃபுல் ரிவியூலையாக வந்து அதை நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதை பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. வைஃபை பேண்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே வந்து 2.4 GHz தான் சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் நம்ம எடுத்துட்டோம்னா நார்சோ 10A வந்து உங்களுக்கு 5.0 ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. சாம்சங்கில் வந்து உங்களுக்கு 4.2 ப்ளூடூத் சப்போர்ட் தான் இருக்குது. அண்ட் மற்றபடி FM ரேடியோ ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு எடுத்துட்டோம்னா நார்சோ 10A உங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து சாம்சங்கில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கிடையாது. இப்போ நம்ம பேட்டரின்னு எடுத்துட்டோம்னா நார்சோ 10A வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி 10 W சார்ஜர் தான். ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இல்லை. இவங்க கொடுத்துருக்க போர்ட் வந்து மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட். சாம்சங் வந்தோம்னா சாம்சங்கில் வந்து 4000 mAh பேட்டரி, இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து 15 W ஃபாஸ்ட் சார்ஜர். பட் இதையும் வந்து மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார் வேல்யூன்னு எடுத்துட்டோம்னா நார்சோ 10A வந்து
உங்களுக்கு ஹெட் சார் வேல்யூ வந்து 1.13 அண்ட் பாடி சார் வேல்யூ வந்து 0.69 வாட் பர் கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. அதே வந்து நம்ம சாம்சங்ல வந்தோம் அப்படின்னா 0.42 வாட் பர் கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சார் வேல்யூ வந்து சாம்சங்ல உங்களுக்கு கம்மியா இருக்கு. இப்போ நம்ம பிரைசிங் எடுத்துட்டோம்னா நார்சோ 10 வந்து 8500 வந்து ஆன்லைன்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்சங் வந்து 9000 செல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வேல்யூ ஃபார் மணின்னு பார்த்தோம் அப்படின்னா நார்சோ வந்து உங்களுக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு, அண்ட் பெட்டரான பேட்டரி லைஃப் இருக்கு, அண்ட் பெரிய சைஸ் ஸ்க்ரீன் இருக்கு. அண்ட் இந்த பக்கம் வந்து சாம்சங் வந்தோம் அப்படின்னா சாம்சங் வந்து ஒரு காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டர். இப்போ இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ரியல்மி நார்சோ வந்து உங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போனா இருக்கு. சாம்சங்ல வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஸ்பெக்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வந்து ரியல்மி நார்சோல உங்களுக்கு சாம்சங் விட கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சாம்சங் ஃபோன் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு ரொம்ப ஒரு பேசிக்கான யூசேஜ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சாம்சங் போகலாம். எனக்கு கேமிங் ஹையஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீ ரியல்மி நார்சோ சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோன்னு சந்திப்போம். பாய்.